ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு விவி கிங்ஸ் ஆக்டிவிட்டி சமையல். இன்னைக்கு நம்மளோட சேனல் சப்பாத்தி மிஞ்சிருச்சுன்னா அதை வச்சு எப்படி கொத்து சப்பாத்தி பண்ணலாம் அப்படிங்கறத இன்னைக்கு வீடியோல பாக்க போறோம். இந்த டேஸ்ட் வந்து கொத்து புரோட்டா நீங்க எப்படி சாப்பிடுவீங்களோ அதே டேஸ்ட்லயே இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால நம்மளோட சேனல் நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் சப்பாத்தியை ரோல் பண்ணி எடுத்துக்கிறேன். ரெண்டு ரெண்டு சப்பாத்தியாவும் நம்ம ரோல் பண்ணிக்கலாம், அப்படி இல்ல மூணு சப்பாத்தி நாலு சப்பாத்தி கூட நம்மளுக்கு எப்படி வந்து ரோல் பண்ணிக்கணுமோ அப்படி கூட பண்ணிக்கலாம். ஃபுல்லா ரோல் பண்ணி எடுத்துட்டு இப்ப சைடு வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணும் போது நம்மளுக்கு வந்து சப்பாத்தி வந்து நல்ல நீள நீளமா நூடுல்ஸ் மாதிரி வரும். இதுலயே உங்களுக்கு நீளமா வேணா சின்னதா வேணும்னா நீங்க சின்ன சின்ன பீஸா கூட நீங்க கட் பண்ணிக்கலாம். கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை நீட்ட வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துட்டு தேவையான அளவு இப்பவுமே உப்பு சேர்த்திருக்கேன் வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்காண்டி. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்திருக்கேன். இஞ்சி பூண்டில் உள்ள பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம். ஒரு தக்காளியை வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா இது கூட 3 முட்டையை வந்து உடச்சு ஊத்திடலாம். 4 சப்பாத்தி எடுத்திருக்கிறதுனால நான் வந்து 3 முட்டை போட்டிருக்கிறேன். நீங்க இதோட அளவு கூட போட போறீங்க அப்படின்னா கூட 2 முட்டை கூட சேர்த்துக்கோங்க. மசாலாவும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. முட்டையை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த அளவுக்கு நல்லா முட்டை வெந்ததுக்கு அப்புறமா இது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருந்த சப்பாத்தியை வந்து சேர்த்துடலாம். நல்லா வந்து இது கூட நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா எடுத்துடலாம். லாஸ்டா 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா பரட்டி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா டேஸ்டியான ஹெல்த்தியான கொத்து சப்பாத்தி ரெடி. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. நம்மளோட சேனல்ஸ்ல வர வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.